உதயநிதி வருங்கால முதல்வர்னு சொல்லக்கூடிய திமுகவில் சொல்லக்கூடிய நபர் தான். இன்னைக்கு அவர் வந்து சட்டமன்றத்தில் இருந்த அனைத்து மூத்த சீனியர் பார்ட்டி கூட வந்து கும்பிடு போட்டுட்டு போக வேண்டிய நிலைமை போச்சு. அதனால தான் மாரிதாஸ் அவர்கள் வந்து இதை வேடிக்கையாக சொல்கிறாரு, ரசிகர் மன்றம் ஆக்கிட்டீங்களே, எல்லாரும் வந்து அவர் கையை பிடிச்சி முத்தம் குத்துட்டு போகிற மாதிரி கும்பிடு போட்டு போகிறீங்களே, வயசு தராதாரம் கூட இல்லாத போச்சு, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். நம்ம நாட்டில் சின்னவருக்கு வந்து 25 வயசு 30 வயசு கம்மியானவங்க வந்து கும்பிட்டுட்டு போறீங்களே அப்படின்ற கதைக்கு இருந்தது. சரி, இவருடைய இன்னைக்கு புகழ் பாடுறாங்க, இன்னைக்கு பெரிய அளவுக்கு இவரை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவர் யாரோ சொன்னாராம், துரைமுருகன் சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னு கூட சொன்னாங்க ஒரு வார்த்தை. அதாவது நான் வந்து அவங்க அப்பாவை கரெக்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்து மந்திரி ஆயிட்டேன், எப்படி அப்படியே இருந்தேன். பிள்ளைக்கு யாருக்கோ சொன்னாராம், நீங்க வந்து அவர் பிள்ளைய இதே மாதிரி நான் எப்படி அவருக்கு சேவகன் மாதிரி இருந்தனோ அதே மாதிரி நீ கூட ஆகி எப்படியாவது பழிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ண மாதிரி கூட சொன்னாங்க. இதெல்லாம் வந்து ஒரு புகழ் தான், புகழ் பாடுறது தான். ஆனா கடந்த காலத்துல பார்த்தா ஒரு மனுவை தூக்கி, ஒரு மனு கொடுக்க வந்தவர் தூக்கி மூஞ்சில விசாரின கதையும், இவர் சேரை காலி பண்ணிக்கிட்டு போனதும், அப்புறம் காவல்துறை வந்து காலி பண்ணுங்க கூட்டம் நடத்தக்கூடாதுன்னா உன்னை நான் பாத்துக்கிறேன், அடுத்து என் ஆட்சி தான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் தொனி கூட்டதும், இதெல்லாம் கடந்த கால வரலாறு, அதெல்லாம் மறந்துட்டாங்க. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தோடனே பெரும் புகழ் பாடுறாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா, அதான் யாருக்கிட்ட அதிகாரம் இருக்கோ அவங்க கிட்ட வந்து மக்கள் இந்த எம்எல்ஏங்க ஓட்டு போடும் போது ஓட்டு கேட்கும் போது மக்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, அப்புறம் ஓட்டு முடிஞ்சோன்னா 5 வருஷம் இவரை கும்பிட்டாதான் இங்க வேலை ஆகும்ன்றது அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு, எது எப்படியோ புகழ் பாடுவது தொடரட்டும்.